எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மலையாளத்தில் பேச வராது, தமிழில் பேசுகிறேன். இங்கே பாலக்காட்டில் தமிழர்களுக்கு மலையாளம் தெரிகிறதும் மலையாளிகளுக்கு தமிழ் தெரிகிறதும் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொன்னாங்க. அதனால் டிரான்ஸ்லேஷன் கூட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் பேசுகிறது உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சுலபமாக புரியும், மனசிலாகும் அப்படின்னு நினச்சி நான் பேசுகிறேன். இந்த லைப்ரரி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகள். நான் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதுவும் இன்றைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கு இவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு லைப்ரரியில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்னால், ஒரு மீட்டிங் ஹாலில் ஒரு 20-25 பேர் வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட உரையாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஒரு பப்ளிக் மீட்டிங் போல் இவ்வளவு பேர் வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருக்குது. என்னுடைய மாதூர்பாகன் நாவலுக்கு பிரச்சனை வந்தபோது கேரளத்தில் இருந்து எனக்கு ஏராளமான ஆதரவு சப்போர்ட் வந்து கிடச்சிச்சு. இங்கே நண்பர்கள் சொன்னாங்க, அந்த சமயத்தில் நான் எல்லா விதமான நியூஸ் படிக்கிறதோ மீடியாக்கள் பார்க்குறதோ எதில் எல்லாமே அதிலிருந்தெல்லாம் விலகி கிட்டத்தட்ட ஒரு வீட்டு சிறை போல் ஒரு இருந்தேன் நான். அப்போ மலையாளம் தெரிஞ்ச கேரளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னாங்க, கேரளாவில் கிட்டத்தட்ட 1000 மீட்டிங்களுக்கு மேலே நடந்திருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளவு இடங்களில் நடந்துச்சு, மாதூர்பாகன் நாவலையே மேடையில் வாசிச்செல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மலையாள பத்திரிகைகளில் பார்க்கும்போது நிறைய கட்டுரைகள் விஷயங்கள் வந்ததையும் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆக எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது அது எனக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைன்னு இல்லாமல் அது எழுத்தாளர்களுக்கான பொது சமூகத்திற்கான ஒரு கருத்துரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்து அதற்கு ஆதரவு தெரிவித்து இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தின கேரள மக்களுக்கு நான் பல கூட்டங்களுக்கும் போகும்போது நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே போல் பாலக்காட்டைச் சேர்ந்த உங்கள் எல்லோருத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கு எதேச்சையாக என்னுடைய நண்பர் யூமாவாசுகி வந்திருக்காரு. யூமாவாசுகி மலையாளத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அறிவீர்கள்னு எனக்கு தெரியல, ஆனால் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு ஏராளமான நூல்களை மொழிபெயர்த்திருக்கக்கூடியவர் அவர். தமிழ் வாசகர்களுக்கு அவர் எழுத்தாளராகவும் தமிழில் நாவல் கவிதை எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அதே போல் மலையாளத்திலிருந்து குழந்தைகள் புத்தகங்களை ஏராளமான புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்காரு. ஓ வி விஜயனுடைய கசாக்கண்ட இதிகாசம் அந்த நாவலை தமிழில் அவர் தான் மொழிபெயர்த்தார். அதற்காக டிரான்ஸ்லேஷனுக்கான சாகித்ய அகாடமி அவார்டு அவருக்கு கிடைச்சி, அப்படிப்பட்ட எனக்கு நீண்ட நாள் நண்பர் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதுங்கிறது எனக்கு கூடுதலான ஒரு சந்தோஷத்தை தர விஷயமாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுறதுக்கு என்ன விஷயத்தை பேசுறது அப்படின்னு கேட்டபோது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது சம்மந்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது சம்மந்தமாக இந்த விஷயம் சம்மந்தமாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய பார்வை, இப்போ கடந்த சில ஆண்டுகளாக இது சம்மந்தமாக நடந்துக்கிட்டு வரக்கூடிய விவாதங்கள், இதையெல்லாம் தாண்டி வேற ஒரு கோணத்தில் நான் என்ன இதில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னால் நாம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் உண்டு. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த பிரச்சனையை எழுத்தாளர்களுக்காகட்டும் இசைக்கலைஞர்களுக்காகட்டும் அவர்களுக்கு அவர்கள் செயல்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் அதை முடக்கும் வகையில் எந்த சக்தியில் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுவும் இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும், இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும்
ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை கையில் எடுத்து இதன் அடிப்படையில் அதிகாரத்தை பெறுவது, தங்களுடைய செல்வாக்கை கூட்டிக் கொள்வது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தங்களை முக்கியமானவர்களாக காட்டிக்கொள்வது அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றும் நோக்கமில்லை. அதுதான் அதை செய்யக்கூடிய சக்திகள் யாரு, அதை ஃபாசிச சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அது அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆக நாம் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நான் இன்னொரு கோணத்தில் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா இது பல கோணங்களில் நாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்பத்தான் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் வரும்போது இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு திட்டம், அதை பற்றியான ஒரு தெளிவு நமக்கு வந்து வரும். ஆக அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலத்தில் நடந்த இந்த கருத்துரிமைக்கு எதிரான சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அதை ஒட்டி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் இங்கே நம்ம பக்கத்து மாநிலமாக இருந்தாலும் கூட கேரளாவில் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கேரளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம், அதை ஒட்டி நடந்த விஷயம், சபரிமலை தொடர்பாக நடந்த விஷயம், இதை ஒட்டி இலக்கியக்காரர்களுக்கு எழுத்துக்காரர்களுக்கு நடந்த பாதிப்பு அப்படிங்கிறது அதிலிருந்து நான் தொடங்குறேன். இங்கே ஏற்பட்ட பெருவெள்ளத்தை ஒட்டி அந்த சமயத்தில் சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக கேரளாவில் ஆதரவு இருக்கிறதுனால தான் கடவுளே பார்த்து கேரளாவுக்கு இப்படி ஒரு பெருவெள்ளத்தை உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அதற்கு அதை எதிர்கொள்ளும்படி தமிழில் முக்கியமான கவியாகிய மனுஷ்யபுத்திரன் ஒரு கவிதை எழுதினார், ஊழியின் நடனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதைக்கு தலைப்பு. அந்த கவிதையில் ஒரு பெண்ணை தேவியாக ஒரு பெரிய சக்தியாக உருவகம் செய்து, தேவி உன்னுடைய மாதவிடாய் குருதியிலிருந்து இவ்வளவு உயிர்களை பலிகொள்வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளில் அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதைக்கு கடுமையான கண்டனம், எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு. உண்மையில் ரொம்ப நல்ல ஒரு கவிதை அந்த கவிதை, ஆனால் அதற்கு இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு வந்தது. இந்து கடவுளை இவர் இழிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அப்போ அவர் மனுஷ்யபுத்திரன் அந்த விஷயத்தை எதிர்கொண்டதுங்கிறது அவருக்கு ஒரு பின்புலம் இருந்தது. அவர் திமுக கட்சி சார்பானவர், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி சார்பான ஒரு கவி, அதனால் அவர் அதை கொஞ்சம் தைரியமாக எதிர்கொண்டார். அந்த கட்சியிலிருந்து அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியினுடைய தலைவர் கூட அப்போ குரல் கொடுக்கல. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு தேவைன்னா அவர் குரல் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சமயத்தில் அதை எதிர்கொள்கிறதுக்கு கவிஞர்களிடமிருந்தும் எழுத்தாளர்களிடமிருந்தும் நிறைய ஆதரவு அவருக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன்னா அந்த சமயத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு பதிவு போட்டேன். ஒரு தேவி என்று சொல்லி பெண்ணை உருவகம் செய்து ஒரு கவிதைக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருது. தமிழ்நாட்டில் ஏராளம் கவிகள் உண்டு, மலையாளத்திலும் கூட கவிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாவல் எழுதுகிறவங்க, சிறுகதை எழுதுகிறவங்களை விட கவிதை எழுதுகிறவங்களுடைய எண்ணிக்கை எல்லா மொழியிலையுமே அதிகம். கவிதை என்னன்னு சொன்னால் ஒரு உடனடியாக ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வடிவம் கவிதை. அதனால் கவிஞர்கள் எல்லா சமூகத்திலையுமே ரொம்ப அதிகமான பெயர்கள் இருப்பாங்க. ஆக நான் போட்டேன், ஏராளமான கவிஞர்கள் தமிழில் உண்டு, ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு தேவி கவிதை எழுதுவோம், அப்போ நூற்றுக்கணக்கில் தேவி பற்றியான கவிதைகள் வந்தால் அப்போ என்ன விதத்தில் இதை வந்து இந்த சமூகம் எதிர்க்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதை ஒட்டி நிறைய பேர் தேவி பற்றியான கவிதைகள் புதுசாக எழுதினாங்க, ஏற்கனவே எழுதியிருந்த கவிதைகளை பகிர்ந்தாங்க. கிட்டத்தட்ட 20, 25, 30, 40 கவிதைகள்னு அப்படி வந்து ஃபேஸ்புக்கில் இதில் வலைத்தளங்களில் சமூக ஊடகங்களில் வந்து ஏராளமான கவிதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எத்தனை இடங்களில் ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டால் எங்கே போய் கையை வச்சு தடுக்க முடியும்? ஆக அப்படி அவ்வளவு பேரும் கவிஞர்கள் அவ்வளவு பேரும் நிறைய கவிதைகள் எழுதின உடனே அதற்கான எதிர்ப்பு பிசுபிசுத்து போய்விட்டது. அப்படி அந்த பிரச்சனையை வந்து கவிஞர்கள் எதிர்கொண்டார்கள். அது அதே போல் அந்த சமயத்தில்
புதிய தலைமுறை சேனல் டிவி, அதில் அதனுடைய அந்த அதில் விவாதத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு மாடரேட்டர் அவர் கார்த்திகேயன் சொல்லிட்டு, அவர் சபரிமலை தொடர்பாக எழுதின ஒரு கவிதையை அவர் பேசும்போது வேறொருத்தர் எழுதின ஒரு கவிதை, ஆனந்த விகடனில் பிரசுரமான ஒரு கவிதை, அந்த கவிதையை இவர் எடுத்து மேற்கோள் காட்டி பேசினார். அப்போ அது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, அதாவது இப்போ இந்த மாதவிடாய் காரணமாக பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேள்வி கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு கவிதை அது. அந்த கவிதையை அவர் மேற்கோள் காட்டி இது பண்ணார். அப்போ கவிதை எழுதினவருக்கு எந்த இதுவும் இல்லை, ஒரு மீடியாவில் அந்த கவிதையை மேற்கோள் காட்டினார், கோட் பண்ணதுக்காக அவருக்கு வந்து அவரை வேலையை விட்டு நீக்கணும் அந்த சேனல்லிருந்துன்னு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அப்புறம் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார். ஏன் சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களில் எழுத்தாளர்கள் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இந்த மீடியா சார்ந்தவர்கள் சினிமா சார்ந்தவர்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. இப்போ மீடியாவில் இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து அந்த சேனல்லிருந்து நிர்பந்தம் வந்திருக்கலாம், அவர் வந்து பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவித்தார், அப்படித்தான் அந்த பிரச்சனை முடிஞ்சது. அதே போல் உங்களுக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த 4-5 வரை நிறைய சினிமாக்களுக்கு பிரச்சனை வந்தது. நீங்கள் விஜய் நடித்த சர்க்கார் படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்தது, அதே போல் தனுஷ் நடித்த வடசென்னைங்கிற அந்த படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப சாதாரணமாக எதிர்கொண்டாங்க. எப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லை இது யாரையாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த காட்சியை வந்து அந்த மாதிரி புண்படுத்துச்சு அந்த காட்சியெல்லாம் கட் பண்ணிடு, கட் பண்ணிவிட்டு படத்தை ஓட்டுறோம். ஏன்னு சொன்னால் அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு போட்டவங்க, அப்போ அவங்களுக்கு வந்து நான் வந்து அப்படித்தான், ஏன்னா நான் இது படைப்பு, நான் அப்படி காட்சி அப்படியே தான் இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதில் இப்போ பல பேர் சம்மந்தப்பட்டது, லாபம் எடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள்லாம் அதனுடைய பின்னணியில் இருக்குது. அப்போ ரொம்ப சுலபமாக அவங்க ஒரு மன்னிப்பு கேட்டு ரெண்டு காட்சியை கட் பண்ணி விட்டுட்டு படத்தை ஓட்டுறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அவர்கள்கிட்ட எல்லாம் எந்த கேள்வியும் இல்லை. அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட, நீங்கள் ஒரு படைப்பாளி, எப்படி உங்களுடைய படைப்பிலிருந்து கட் பண்ணலாம், இத்தனைக்கும் அந்த அது வந்து சென்சாருக்கு போய் சென்சார் போர்டு வந்து இதெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து அப்புறம்தான் வருது. நமக்கு இலக்கியத்துக்கு அந்த மாதிரியான சென்சார் போர்டெலாம் நல்ல வேலை இல்லை, ஆனால் திரைப்படத்துக்கு அப்படி இருக்குது. அதையெல்லாம் கடந்து வந்த படத்தை கூட அப்படி மன்னிப்பு கேட்டு ரொம்ப சாதாரணமாக அவங்க வந்து அதை திரையிடுறாங்க. அதை வந்து நாம் இலக்கியத்துக்கு எழுத்துக்காரங்கள் பின்பற்ற முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, வேறு வேறு விதமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் பெரும்பாலும் எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் சொன்னோம்னா இண்டிவிஜுவலாக தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரிய எழுத்தாளர் அமைப்பு அப்படின்னு சொன்னால் சிபிஎம் கட்சியை சார்ந்த ப்ரோக்ரஸிவ் ரைட்டர்ஸ் அண்டு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம், அது ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. அதற்கடுத்து சிபிஐ கட்சியினுடைய கலை இலக்கிய பெருமன்றம் அப்படிங்கிற அது, இது ரெண்டு தான் எழுத்தாளர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பெரிய அமைப்புகள். அதில் ரொம்ப எல்லா எழுத்தாளர்களும் இருக்கிறாங்களோ, அது பெருவாரியான எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் அமைப்புகளில் சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட்டிவிட்டி பாதிக்கப்படும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய எழுத்தாளர்களுக்கு உண்டு. அந்த காரணத்தினாலேயே தனித்தனியாக தான் இருப்பாங்க. அதனால் அப்படி தனி மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்குமே கூட அப்படி தான் ஆச்சு. அப்போ கூட என்னை கூட சொன்னாங்க, இவர் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து இருந்தார்னா இவருக்கு இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் இந்த பிரச்சனைக்காக ஒரு கட்சியில் போய் சேர முடியாது. அப்புறம் இன்னொன்று, நான் வந்து அரசு ஊழியர், நான் அரசு ஊழியர்களுக்கு நிறைய கண்டிஷன் உண்டு. அரசியல் கட்சிகளில் நீங்கள் வெளிப்படையாக சேர முடியாது, இயங்க முடியாது, வெளிப்படையாக அரசியல் பேச முடியாது, அப்படியான நிறைய கட்டுப்பாடுகள் ரூல்ஸ் உண்டு. கேரளாவிலையும் கூட அந்த மாதிரியான கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு ரூல்ஸ் உண்டு. நிறைய இடங்கள் அதை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் யாருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்துக்கிட்டு வேறு எப்போ எழுதுறதோ எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அது எழுத்தில் மட்டும் நிறைய இருக்குது, அந்த சட்டத்தில் மட்டும் இருக்குது. அதனால் நான் வந்து அப்படி இப்போ இருக்க முடியாது. அப்போ அந்த அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்லேயே வாழக்கூடியவனாக இருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய எழுத்தாளர்கள் இடம் பெயர்ந்துடுறாங்க.
இடம்பெயர்ந்து ஒரு சிட்டியில வந்து வாழும் போது அவங்க அந்த இந்த பிரச்சனையை எதிர்கொள்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும். இப்ப நான் மனுஷபுத்திரன் சொன்னேன், அவரே வந்து இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரத்துல கிராமத்துல இருந்திருந்தாருன்னா அவருக்கு இன்னும் பெரிய பிரச்சனை தான் வந்திருக்கும். அவர் சென்னையில இருக்கக்கூடியவரா இருக்காரு. ஆக அது மாதிரி நம்ம வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருந்தது. இப்போ இங்கே மீசை நாவல் எழுதின ஹரிஸ்க்கு பிரச்சனை வந்தபோது கூட அவருக்கு வந்து அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணார். நான் பார்த்தபோது சொன்னார், அவர் வசிக்கக்கூடிய இடம், அவருக்கு வந்து அவருடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய பாதிப்பு, சுற்று வட்டாரம், அதை எப்படி ஒரு இண்டிவிஜுவல் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் வந்துச்சு. அதனால தான் நான் நாவலை நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் எனக்கும் ஒரு அப்போ அந்த கட்டத்தில் அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது. நீங்கள் முரட்டுத்தனமாக நாம் வந்து நமக்கு முன்னாடி ஒரு பெரிய முட்டாள் கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காமல் ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்து வேகமாக தாக்க வருது. அப்போ நாம் வந்து நம்ம தற்காத்து கொள்வது தான் அந்த சமயத்தில் முக்கியமான விஷயம். நாம் போய் வந்து அந்த கும்பலோடு போய் மோத முடியாது. மோதனம்னா இப்போ இழந்து தான் போகணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ என்னை கூப்பிட்டு கூட்டம் நடத்துறதுக்கு பிள்ளை அஞ்சலி கூட்டம் நடத்துவீங்க. ஆமாம், அது சொன்னார்ல கல்புர்க்கி கௌரி லங்கேஷ் அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி கேரளாவில் இது மாதிரி நிறைய அஞ்சலி கூட்டங்கள் நடந்திருக்கும். அதுதான், அதனால் அந்த சமயத்தில் அதை எதிர்கொள்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி மௌனம் அப்படிங்கிறது, நான் எழுத்துலேருந்து விலகிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு வழியாக இருந்தது. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அதை ஒரு ப்ரொட்டஸ்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் நான் இப்போ விலகிறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது அது இந்த எழுத்துக்கு மதிப்பளிக்காத ஒரு சமூகத்தை நோக்கி உங்களுக்கு இப்போ அந்த சமூகத்தையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் நீங்கள் இப்போ இது தற்கொலை சம்பந்தமாக நீங்கள் இது போஸ்ட் மாடர்னிஸ்ட்லாம் சொல்லுவாங்க தற்கொலை அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து உன் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நம்ம எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் உண்டு. அது மாதிரி ஒரு மௌனம், நான் இதிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் கூட நாம் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஒரு காந்தியின் சிந்தனையில் கூட நாம் அதை வச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. நான் இவ்வளவெல்லாம் யோசித்து அந்த சமயத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் அது பின்னாடி பார்க்கும்போது அது ஒரு எதிர்ப்பினுடைய ஒரு வடிவம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அது மாதிரி சில பேர் நான் இப்போ இந்த வழிமுறையை நான் வந்து பெருமாள் முருகன் இறந்து விட்டான்னு அனௌன்ஸ் பண்ணேன், ஆனால் நிறைய பேர் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் மௌனமாக இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க உண்டு. அதனால் இப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு முறையாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இப்போ டிஎம் கிருஷ்ணாவை பற்றி சொன்னார். டிஎம் கிருஷ்ணாவுக்கு பல சிக்கல்கள். நீங்கள் இந்த 4-5 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மிக முக்கியமாக அவர் வந்து ஒரு சாஸ்திரிய சங்கீத கலைஞர் அவர். ஆனால் அவர் மரபு சார்ந்து மட்டும் இல்லாமல் மரபிலிருந்து உடைச்சிக்கிட்டு வரக்கூடிய பல விஷயங்களை செய்யக்கூடியவர். அவர் எல்லா இடத்துலையும் சும்மா பீச்சில் போய் உட்காந்து பாடுவார், பஸ்ஸில் பாடுவார். ஏன்னா கலைங்கிறது வந்து இசைங்கிறது எல்லாருக்கும் சம்மந்தமானது அப்படிங்கிற பார்வை உள்ளவர். அதே போல் இசையை எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற பார்வை உள்ளவர். அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவருக்கு இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. இப்போ டெல்லியில் வந்து ஒரு விமானிகள் சங்கம், இந்த பைலட்ஸ் அசோசியேஷன், அவங்க நடத்தின அவங்க வந்து இவரை ஒரு இசைக்கச்சேரிக்கு அவங்க வில்லிங்காக கேட்டு புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவர் வர்றாருன்னொடனே ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவங்க வந்து இல்லை நாங்கள் இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ கிருஷ்ணா அனௌன்ஸ் பண்ணார், அந்த நாளில் டெல்லியில் எந்த இடத்துல வேணாலும் நான் பாடுறதுக்கு தயார் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ அங்கே டெல்லி கவர்மெண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டது. அந்த நாள் போய் அவர் இயல்பாக வந்து விமானிகள் சங்கத்தில் போய் பேசியிருந்தாருன்னா 100-200 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து 1000-கணக்கான பேருக்கு முன்னாடி அவர் வந்து கச்சேரி பண்ணார். அவர் அவ்வளவு தைரியமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ளவராக இருந்தார். அதே போல் அவர் அமெரிக்காவில் போயிருந்தபோது அங்கே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு கோயிலில் பாடுறதுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கோயிலில் ஒரு குரூப் வந்து அவர் கோயிலில் வந்து பாடக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் அவருடைய கச்சேரி ரத்து பண்ணாங்க, நியூஜெர்சி மாகாணத்தில். அப்போ இவர் என்ன சொன்னார், அதே நாளில் அதே நகரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல ஏற்பாடு பண்ணால் நான் பாடுறேன் அப்படின்னாரு, பாடினார். அங்கே வந்து
இவர் சொன்ன மாதிரி நான் எழுதின பாடல்களையே பாடினார். நான் டிஎம் கிருஷ்ணாவுக்கு எழுதின பாடல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மரபான பாடல் இல்லை. அவருக்கு ஒரு முறை என்கிட்ட கேட்டார், நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட போது நான் எழுதியிருந்த சில விருத்தங்களை கொடுத்தேன், அதை வந்து படிச்சுட்டு அதை ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னார், பாடினார். அப்போ அவர் கேட்டார், நமக்கு இந்த கர்நாடக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தனைகள் எல்லாமே 99% பக்தி சார்ந்ததாக இருக்கு, பக்தி சார்ந்ததை ஏராளம் திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கும், வேற விஷயங்களையும் கர்நாடக சங்கீதத்துக்குள்ள கொண்டு வரணும், ஏன்னா கர்நாடக சங்கீதம் பக்திங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கான சங்கீதம் மட்டும் அல்ல அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வேற வேற பொருள்களில் எழுதுங்க, கண்டென்ட் வந்து வேற மாற்றி எழுதுங்க, நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி நான் அவருக்கு நிறைய எழுதி கொடுத்தேன். அதில் பறவைகளை பற்றி ஒரு 5 கீர்த்தனை எழுதி கொடுத்தேன். அதில் ஆந்தையை பற்றியான பாட்டு, ஆந்தை, ஆமாம், ஆந்தைங்கிற பறவையை அபசகுணமாக கருதக்கூடிய சமூகம் நம்ம சமூகம், அந்த பறவையை பற்றியான ஒரு பாட்டு, இருட்டுக்கும் குரல் உண்டு ஆந்தையின் அலறலது என்ற பாட்டு, அதை ரீதி கவுளை ராகத்தில் அந்த பாட்டை அமெரிக்காவில் நியூஜெர்சியில் பாடினார். அது மாதிரி வந்து அவர் அதை எதிர்கொள்ளக்கூடிய முறை வந்து வித்தியாசமாக இருக்கும். பெரியார் சிலையை வந்து தமிழ்நாட்டில் உடைக்கணும் அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திரிபுரால லெலின் சிலையை உடைச்ச அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் பெரியார் சிலையை உடைக்கணும். பெரியார் ஒரு காலத்தில் பிள்ளையார் சிலையை உடைச்சவர். அவர் வந்து பிள்ளையார் சிலைனா கோயிலில் போயெல்லாம் பிள்ளையார் சிலையை உடைக்கல, அவர் வந்து சில அவருடைய போராட்டங்களில் சில நியதிகள் வரைமுறைகள்லாம் வச்சுருப்பார். அவர் என்ன பண்ணார், சொந்தமாக காசுக்கு விலை கொடுத்து வாங்கி மண்ணில் செஞ்ச பிள்ளையார் சிலையை வாங்கி வீதியில் கொண்டு வந்து உடைச்சார். அது மாதிரி ஒரு கூட்டமே விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணில் செஞ்சு பிள்ளையார் விற்பாங்க, அது மாதிரி செய்ய சொல்லி வாங்கி விலை கொடுத்து வாங்கி சொந்த பிள்ளையாரை உடைச்சார். அவர் கோயிலெல்லாம் போய் உடையக்கூடாது, அதெல்லாம் தர்மம் இல்லை அப்படின்னு போராட்டத்துக்கு சில நியதியெல்லாம் வச்சுருந்தார். அப்படிப்பட்ட அதை ஒரு குறியீடாக அவர் செஞ்சார், ஒரு போராட்டத்தினுடைய ஒரு குறியீடு தான் அது. அவர் பெரியாரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவருன்னு, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான், ஆனால் எதுக்கு சொன்னார்னா அவரே சொல்லுவார், கடவுள் இருக்கிறாருன்னு நீ வச்சுக்கோ, கடவுள் இருக்கிறாரு நீ கும்பிட்டுக்கோ, எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீ வந்து கடவுளை சொல்லி நீ கீழானவன் நான் மேலானவன் சொல்கிற இல்லை, கோயிலுக்குள்ளே இதுவரைக்கும் நீ வரலாம் இதுக்கு மேலே நீ வரக்கூடாதுன்னு தடுக்கிற இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன் நீ உன் கடவுள் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான், நீ வந்து அந்த கண்டிஷன்லாம் வைக்காமல் எல்லோரும் சமம்னு நடத்து, நீ கோயில் வச்சுக்கோ கும்பிட்டுக்கோ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நான் அதையெல்லாம் தடுக்கலை அப்படின்னு சொன்னார். ஆனால் கோயிலின் பெயரால் சமத்துவமின்மை நிலவுது பாருங்க, அதைத்தான் பெரியார் வந்து எதிர்த்தார். தனி மனிதர்கள் கடவுளை வழிபாடு செய்வதில் மதத்தை பின்பற்றுவதில் பெரியாருக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. பெரியார்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் உங்கள் முன்னாடி கடவுள் வந்து நின்னுறாரு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் தூய பகுத்தறிவுவாதி, அவர் தெளிவாக சொன்னார், அப்படி வந்து நின்றுட்டார்னா அன்னையிலிருந்து கடவுள் இருக்கிறாரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவேன் அப்படின்னாரு. அதுதான் பெரியார், அவருக்கு தேவை ஒரு நிரூபணம் அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு பெரியார், அவருடைய சிலையை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சிலையை தமிழ்நாட்டில் உடைக்கணும்ன்ட்டு ஒரு குரல் வந்தது. அந்த சமயத்தில் அந்த அந்த பேச்சு வந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் நானும் கிருஷ்ணாவும் இங்கே தான் கேரளாவில் எர்ணாகுளத்தில் நடந்த ஒரு லிட்ரரி ஃபெஸ்டிவலில் ரெண்டு பேரும் பங்கெடுத்துக்க வந்திருந்தோம். அப்போ அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவலில் கிருஷ்ணா ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் சொன்னார், பெரியார் சிலையை வந்து உடைப்பதை கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியார் சிலைன்னு இல்லை எந்த சிலையாக இருந்தாலும் அந்த சிலை ஒரு கலைஞனுடைய ஒரு சிற்பியினுடைய கலை படைப்பு அது, ஆக ஒரு கலை படைப்புக்கு பாதகம் வந்தால் அதை உடைக்கணும்னு சொன்னால் அதை எந்த இடத்துலையாக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன், சிலையை ஒரு கலைப்படைப்பாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வையெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கப்புறம் நான் அவர் வந்ததுக்கப்புறம் சொன்னேன், இந்த பார்வை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்போ பெரியாருக்கு எதிரான ஒருத்தர், இப்போ இப்படி வச்சிங்களேன், காந்தி கோட்ஸே கோட்ஸேவுடைய சிலையை வந்து உடைக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாலும் நீங்கள் எதிர்ப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாம் எதிர்ப்பந்தான், கோட்ஸேவுக்கு சிலை வைக்கக்கூடாதுன்னு போராடுவேன், ஒருவேளை சிலை வச்சுட்டா
அதற்கு அப்புறம் அந்த சிலையை உடைக்க கூடாதுன்னு போராடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு சொன்னா சிலை ஒரு வரலாற்று சின்னம், அதை எப்படி நாம் அர்த்தப்படுத்துறோங்கிறது தான். பகத்சிங் வந்து இது பிரிட்டிஷார் இருந்தபோது பகத்சிங் வந்து அவர் தேச துரோகி, சுதந்திரம் வாங்கி இந்திய கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் தேச பக்தர் இல்லையா. அப்போ ஒரு சிலைக்கு அர்த்தம் வந்து எப்படி காலம் எப்படி மாற்றுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆக அதனால் நாம் ஒரே அர்த்தத்தை வரலாறு கொடுக்காது. அதனால் வரலாறு வந்து இப்போ யாருக்கு என்ன இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவானது. அதனால் நாம் எந்த சிலையாக இருந்தாலும் கலைப்படைப்பாக பார்ப்போம். இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை செக்ரட்டரியேட் இருக்கக்கூடிய வழியில் நிறைய பிரிட்டிஷ் கவர்னருடைய சிலையெல்லாம் இருக்கும். ஆக நாம் வந்து பிரிட்டிஷார் போயிட்டாங்க அந்த சிலையெல்லாம் எடுத்து எரிஞ்சிடணுமானா, இல்லை அது ஒரு வரலாற்று சின்னம், அது கீழே எழுதி வச்சுருக்காங்க யார் எவ்வளோ வருஷம் இருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சது. அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அவ்வளோதான். அதனால் அது அதனுடைய ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை எவ்வளோ அழகாக செய்யப்பட்டிருக்குது, எவ்வளோ நுட்பங்கள் பொதிந்ததாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடியவர்களாக மாறிடுறோம். அதனால் அது ஒரு கலைப்படைப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நான் அந்த அவர் சொன்ன அந்த கருத்து, அந்த மீட்டிங்கில் பேசின அந்த கருத்து எனக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து உடனே வந்து ஒரு கீர்த்தனை எழுதினேன். சிலைகள் எல்லாம் கலையின் வடிவம், கலையே காலம் போற்றும் செல்வம் அப்படின்னு அதனுடைய பல்லவி தொடங்கும். அப்படி ஒரு கீர்த்தனை வந்து எழுதி ஒரே நாளில் எழுதி கிருஷ்ணாவுக்கு அனுப்பி வச்சேன். அவர் வந்து நான் எழுதின வேகத்தை விட அவர் ஒரு மணி நேரத்தில் அதுக்கு ராகம் அமைச்சு கல்யாணி ராகத்தில் அமைச்சு பாடி யூடியூப்பில் போட்டார். அவர் சொன்னார், நாம் கலைஞர்கள் இப்போ பெரியார் சிலை உடைப்புக்கு எதிராக நாம் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணணும், பொது சமூகத்துக்கு நம்முடைய கருத்தை கலை வடிவத்தில் நாம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடி இதில் யூடியூப்பில் வெளியிட்டார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அதே போல் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா வந்து வேற இன்னொருத்தர் ஓஎஸ் அருண்னு ஒரு கர்நாடக சங்கீத பாடகர் இருக்கார். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு கச்சேரியில் பாட போகும்போது அதற்கு கடுமையாக எதிர்ப்பு வந்துச்சு. எப்படி அவருக்கு இது கர்நாடக சங்கீதத்தை கிறிஸ்தவர்களுக்கு போய் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்துவை பற்றி எப்படி பாடலான்ட்டு, இதெல்லாம் வரலாறு தெரியாதவர்கள் சொல்கிறது. நீங்கள் 19th century எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றி ஏராளமான கீர்த்தனைகள் இருக்குது, தமிழில் எழுதப்பட்டிருக்குது. இஸ்லாம் பற்றி ஏராளமான கீர்த்தனைகள் எழுதப்பட்டிருக்குது, நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. கர்நாடக சங்கீதத்தில் இந்து கடவுளை பற்றி மட்டும்தான் பாடணும்லாம் கிடையாது, அது ஒரு இசை வடிவம், அதில் எதை பற்றி வேணாலும் பாடலாம், அப்படி இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அப்போ கிருஷ்ணா சொன்னார், பல பேர் அதிலேருந்து பின்வாங்கினாங்க. ஓஎஸ் அருணே அந்த கச்சேரி கேன்சல் பண்ணிட்டார், நித்திஸ்ரீ மகாதேவன் வந்து அவங்க ஒரு கிறிஸ்தவ பாட்டு பாடுனதுக்காக மன்னிப்பு கேட்டு அறிக்கை விட்டாங்க. ஆனால் கிருஷ்ணா அந்த சமயத்தில் சொன்னார், நான் வந்து மாதத்தில் ஒரு கிறிஸ்தவ கீர்த்தனை ஒரு இஸ்லாம் கீர்த்தனை பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணார். அது இப்போ கிருஷ்ணா அந்த மாதிரி இப்போ மற்ற கலைஞர்களுக்கும் கிருஷ்ணா எதிர்கொள்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது, அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி எதிர்கொள்வது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலை வடிவத்தில் தான். அவர் வந்து கிருஷ்ணா வந்து நான் இதுக்கு எதிராக போராடுறேன் இப்போ அந்த மாதிரி வரல. போராட்டம்ங்கிறது அது ஒரு பிரிவினர் செய்யக்கூடியதாக இருக்குது. கிருஷ்ணாவுடைய போராட்ட வடிவம்ங்கிறது அவருடைய துறை சார்ந்ததாக அப்படி இருக்குது. அந்த வகையில் வந்து அவர் வந்து அதை எதிர்கொள்கிறார். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்வது, இந்த பிரச்சனை வரும்போது எதிர்கொள்வதுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு அந்த எதிர்கொள்ளல் பற்றியான விஷயங்களை நான் கவனிச்சுட்டு வரேன். இப்போது அப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த இது கல்வி நிறுவனங்களில் இந்த பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொள்கிறது வேறு மாதிரி இருக்குது. இப்போ தமிழில் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று சென்னை பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை அது, அந்த துறையினுடைய ஹச்ஓடி ப்ரொஃபஸர் வந்து இப்போ சரவணன்ட்டு, அவர் ஒரு பிரச்சனையை இப்போ ஒரு 3-4 முன்னாடி எதிர்கொண்டார். அதில் என்ன அப்படின்னா, மாணிக்க வாசகர் காலமும் கருத்தும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டார். அவர் எழுதலை அந்த புத்தகத்தை, வேற ஒருத்தங்க பத்மாவதினு ஒரு தொல்லியல் துறை ஆய்வாளர் அவங்க பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் எழுதினாங்க. அந்த புத்தகத்தில் அவங்க கட்டுரை மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னால் எழுதப்பட்ட மாணிக்க வாசகரை பற்றி, மாணிக்க வாசகர் ஒரு சைவ சித்தாந்த நாயன்மார், அவர் ஒரு அடியார், கிபி 9th century வாழ்ந்தவர், அப்படிப்பட்டவர். அவரை பற்றியான ஒரு ஆராய்ச்சி புத்தகம், அந்த புத்தகத்தை இந்த ப்ரொஃபஸர் சரவணன் வெளியிட்டார், அவ்வளோதான்.
அவர் ஒரு சைவ சித்தாந்த மன்றத்துக்கு தலைவராக இருக்கிறாரு, அதன் சார்பாக அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அப்போ அவருக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. புத்தகம் எழுதியவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த யாரை நோக்கி அது வருது அப்படிங்கிறதுல தெளிவு இருக்குது. அவங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெளிவு இருக்குது. எழுதினவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அவங்க தரல. வெளியிட்டவரை அந்த பல்கலைக்கழக பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம். அவர் இது மாதிரி ஏதாவது கூட்டத்துக்கு பேச போனார்னா அங்கே விடமாட்டோம், அவரை பேச விடமாட்டோம். அவர் கோயில்களில் போய் சொற்பொழிவு பண்ணக்கூடியவர், சைவ சித்தாந்தம் பற்றி சிவனை பற்றி பேசக்கூடியவர். அவர் கோயில்களுக்கெல்லாம் வந்தால் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்கிறதுக்கு கல்வி நிறுவனங்கள்லேருந்து ஆதரவே வரலை. எங்களை மாதிரியான எழுத்தாளர்கள் ஆதரவு தெரிவித்தோம், வெளியில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது, ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து கூட ஆதரவே வரல. துணைவேந்தர்கள் இருக்கிறாங்க, பதிவாளர்கள் ரெஜிஸ்டர்ஸ் இருக்காங்க, இப்போ எவ்வளவு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, ஆனால் இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அக்காடமிஸின் வந்து ஆதரவே தெரிவிக்கல. ரொம்ப, ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பயம், தங்களுடைய பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக. ஏன்னா ஒரு 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 துறையில் பிரச்சனை வரும்போது அந்த துறை சார்ந்தவர்கள் முதல்ல வந்து அதில் கருத்து தெரிவிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இப்போ எழுத்தாளர்கள் போது சக எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இசைக்கலைஞர்கள் போது இசைக்கலைஞர்கள் சக இசைக்கலைஞர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருக்கு இப்படி பிரச்சனை வரும்போது அக்காடமிஸின் யாருமே வந்து அதை பற்றி கருத்தை தெரியும். மௌனம், முழு மௌனம் காக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி அது அப்போ அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார். அப்புறம் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு மார்க்சிய இயக்கம் தான் அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன்னு சொன்னால் அவர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு போகும்போது வழியில் ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டு வழி மறித்து அவருக்கு எதிராக கோஷம் போடுறது அப்படி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மார்க்சிய அமைப்பு வந்து அந்த கோஷம் போடக்கூடிய குரூப்புக்கு எதிராக இவங்க வந்து கோஷம் போட ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேர்த்துக்கு அடிதடி வர்ற மாதிரி ஆச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து பண்ணிச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, எங்கேயும் அவர் பேசுகிறதுக்கான ஸ்பேஸை வந்து எல்லாத்தையும் எல்லா கோயில்கள்லேயும் நிறுத்திட்டாங்க. எங்கேயும் அவர் போய் பேசுகிறதுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணார்னா, அவர் வச்சிருக்கக்கூடிய மன்றம் அதில் முன்னாடி ஒரு நாலு பேரை உட்கார வச்சு, அவருக்கு ஆதரவானவர்களை உட்கார வச்சு, அந்த புத்தகம் பற்றி அந்த புத்தகம் என்ன சொல்லுது, தன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக ஒரு மணி நேரம் பேசினார். ஒரு மணி நேரம் பேசி அதை பதிவு பண்ணிட்டாங்க, கேமராவில் பதிவு பண்ணி அதை யூடியூப்பில் வெளியிட்டாங்க. உண்மையில் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார் அவர். அந்த புத்தகம் என்ன சொல்லுது என்ன, அந்த புத்தகத்தை வெளியிட்டதனுடைய நோக்கம் என்ன, அந்த புத்தகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு என்ன நோக்கம், இதையெல்லாம் தெளிவாக பேசி யூடியூப்பில் வந்து அவர் வெளியிட்டார். அதே போல் அந்த புத்தகத்தை எழுதிய பத்மாவதிங்கிற அந்த தொல்லியல் ஆய்வாளர், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்க, அவங்க அதே போல் அவங்க பேட்டிகள் ரெண்டு மூணு சேனலுக்கு பேட்டிகள் கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறோம், ஆராய்ச்சினா என்ன, அவங்க சொன்ன போனால் ஒரு பால பாடம் எடுத்தாங்க. அவங்க வந்து ஆராய்ச்சினா என்னன்னு அந்த எதிர்க்கக்கூடியவர்களுக்கு பதில் சொல்லுவது போல சொன்னாங்க. ஆராய்ச்சியில் ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து அப்படியே முற்ற முடிவானது கிடையாது, வேறொரு ஆதாரம் கிடச்சுன்னா என் கருத்து மாறிடும். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்க வாசகரை பற்றி சொன்ன ஒரு கருத்து என்னுடைய ஆராய்ச்சினால் மாறி இருக்குது. என்னுடைய கருத்து, என்னுடைய முடிவு இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே கூட வந்து அந்த கருத்து மாறுற மாதிரியான ஆதாரங்கள் கொடுக்கலாம். அப்போ ஆராய்ச்சிங்கிறது அப்படித்தான் வரும், ஆனால் இந்த கருத்து என் கருத்து முடிந்த முடிவானது கிடையாது அப்படின்னு சொல்லி இதுதான் ஆராய்ச்சி அப்படின்னு அவங்க விளக்கம்லாம் கொடுத்து பேட்டி கொடுத்தாங்க. அப்படி ஒரு சமூக ஊடகங்கள் மூலமாக அவங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுக்கு தங்களுடைய நிலையை விளக்கி சொல்வதாக அவங்களுடைய முறை இருந்தது. இன்னொன்று, திருச்சியில் செயின்ட் ஜோசப் காலேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப பிரபலமான காலேஜ். அந்த காலத்தில் இருந்து ரொம்ப ஒரு 100 ஆண்டு கண்ட காலேஜ்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கல்லூரி அவங்க வந்து ஒரு செமினாருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த செமினாருடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் இலக்கியத்தில் பெண் வன்கொடுமைகள் அப்படின்னு தலைப்பு.
நீங்க இப்போ சமீபத்தில் போன ஆண்டில் இந்த மீ டூ இயக்கம் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக வந்துச்சு. அப்போ அந்த மீ டூ இயக்கம் வந்தபோது அதை ஒட்டி ஒரு கரண்ட் டாப்பிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி பெண்களுக்கு நேர்ந்த வன்கொடுமைகள் ஈவ்டீசிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நம்முடைய இலக்கியத்தில் பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக ஒரு செமினார் ஒரு ரெண்டு நாள் செமினார் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதில் வந்து கட்டுரை வாசிக்கிறதுக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் பெண் வன்கொடுமை, கம்பராமாயணத்தில் பெண் வன்கொடுமை, மகாபாரதத்தில் பெண், இப்படியெல்லாம் தலைப்பு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கடும் எதிர்ப்பு வந்துடுச்சு. அது எப்படி நீங்கள் இப்போ நம்ம மரபான இலக்கியங்கள்லாம் பெண்களுக்கு வன்கொடுமை நிகழ்ந்ததுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது அந்த கருத்தரங்கு நடக்கலை, யார் என்ன பேச போகிறாங்கன்னு எதுவும் தெரியாது. அதுக்கு முன்னாடி தலைப்பை அடிப்படையாக கொண்டு கடுமையான எதிர்ப்பு வந்துடுச்சு. அது வந்து ஒரு கிறிஸ்தவ கல்லூரி, அதனால் அந்த கல்லூரியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டம். அப்போ அந்த கல்லூரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த நாங்கள் இப்போ எங்களை மாதிரி எழுத்தாளர்கள் இப்போ பியூசிஎல் இந்த அமைப்புக்கெல்லாம் அந்த கருத்தரங்கு நடக்கணும், அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னோம். ஆனாலும் அந்த நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனையை வேண்டாம் அப்படின்ட்டு கருத்தரங்கை நாங்கள் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இன்ன வேறு இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்தரங்கு நடக்கலை. என்ன அது தள்ளி வைக்கப்பட்ட கருத்தரங்காகவே அது இருக்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு அகாடமிக்காக அந்த சமயத்துலேயும் நீங்கள் இந்த பல்கலைக்கழகம் கல்லூரிகள் சார்ந்த ஒரு அகாடமிசியன்ஸ் வந்து எதுவுமே கருத்து தெரிவிக்கலை. ஒரு ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பு வரும்போது தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தணும்ல. பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கங்கள்லாம் இருக்குது, ஆனால் யாருமே அதை பற்றி பேசலை. இப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் இந்த தரப்பிலிருந்து இப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு இது ஓவியத்துக்கு நீங்கள் பாருங்கள். நான் இப்போ இதுக்கு இலக்கியத்துக்கு லிட்ரேச்சருக்கு சொன்னேன், ரிசர்ச்சுக்கு சொன்னேன், இசைக்கு சொன்னேன். அதே போல் ஓவியத்திற்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. லயோலா காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா காலேஜ், அவங்க ஒரு நிகழ்ச்சியில் பல ஓவியர்கள் அவங்களுடைய ஓவியங்களை கண்காட்சியாக கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் முகிலன் ஒரு ஓவியர், அவர் வரைந்திருந்த கார்ட்டூன்களை வந்து வச்சுருந்தார். அதில் நிறைய அரசியல் கார்ட்டூன் இருந்தது. உங்களுக்கு தெரியும், இப்போ உலக அளவில் அரசியல் கார்ட்டூன்களை பல பேர் வந்து அரசியல் தலைவர்களே ரசிக்கிறாங்க. நீங்கள் இப்போ நேருவை பற்றியெல்லாம் படிக்கும்போது நேரு வந்து அவரை பற்றியான கார்ட்டூனையெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு கார்ட்டூன்கள் வரைஞ்சி அந்த ஓவியர் தன்னுடைய ஓவியங்களை வச்சுருந்தார். அதற்கு கடும் எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்து அந்த அப்புறம் அந்த கல்லூரி நிர்வாகம் மன்னிப்பு கேட்டது. அதுலேயும் அந்த கல்லூரிக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும், அது சிறுபான்மையினர் இதில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரிக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும், கல்லூரியை மூடணும் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து மன்னிப்பு கேட்டு இது மாதிரி எங்களுக்கு தெரியாமல் இது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஓவியம் வரைந்தவர் அவர் வந்து மன்னிப்பு கேட்கல. அவர் ஏன்னா அவரை வந்து அவங்க எய்ம் பண்ணலை. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயம் நடக்கும்போது எதிர்க்கக்கூடியவர்கள் யாரை எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அதில் ஓவியம் வரைந்தவரை வந்து அவங்க எய்ம் பண்ணலை, அந்த கல்லூரியை தான் எய்ம் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு கிறிஸ்துவ பின்னணி கொண்ட ஒரு கல்லூரி அப்படிங்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு வந்து அது வசதியாக இருக்குது. அந்த அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு வந்தது. அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அப்படி நடந்தது. இது மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த 4-5 வருடங்களில் சில எழுத்தாளர்கள் இடம்பெயர்ந்து போக வேண்டியதாச்சு. நானே இடம்பெயர்ந்து போனேன். நான் எனக்கு அந்த பிரச்சனை வந்து நடந்த சமயத்தில் என்னுடைய சொந்த ஊரில் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் போக முடியல. அப்படி தான் இருக்குது. என்னுடைய உறவினர்களே நீ இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம், இப்போ வர வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், காலம் வந்து எல்லாவற்றையும் மாற்றும், இன்னும் கொஞ்ச நாள் இரு, வர வேண்டாம் அப்படின்றாங்க. நான் என்னுடைய மாவட்ட தலைநகரில் இருந்தேன். அந்த சமயத்தில் மாவட்ட தலைநகர்லேயும் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் விருப்பப்பட்டு நானும் என்னுடைய மனைவியும் டிரான்ஸ்ஃபர் கேட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட விண்ணப்பித்து கேட்டு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபரில் போனோம். அது மாதிரி புலியூர் முருகேசன் ஒரு எழுத்தாளர், அவருக்கு எழுதின ஒரு சிறுகதைக்கு இப்படி பிரச்சனை வந்து அவருக்கு கடுமையான தாக்குதல் அவர் மேலே நடத்தப்பட்டது. அடித்து அவரை வந்து ரோட்டில் கொண்டு போய் போட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு காப்பாற்றி வச்சுருந்தா அந்த ஊரில் இனிமேல் வாழ முடியாது. கரூரில் இனிமேல் வாழ முடியாதுங்கிற சூழல் வந்து அவர் தஞ்சாவூருக்கு குடிபெயர்ந்து போனார். அது மாதிரி அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், என்னுடைய சொந்த ஊருக்கு, சொந்த ஊராகிய புலியூருக்கு அதை பார்த்து நான் 3 வருஷம் ஆயிடுச்சு,
இதுவரைக்கும் என் சொந்த ஊரை மனசில் இருக்கக்கூடிய ஊரை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஆதங்கமாக அவர் போட்டிருந்தார். அவர் இடம்பெயர்ந்து போக வேண்டிய சூழல் வந்து வந்தது. இப்படி இதை எதிர்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இதை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இவர்களுக்கு பிரச்சனை வரும்போது மற்ற எழுத்தாளர்கள்லாம் அவர்கள் மனநிலை என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சென்னையில் போய் வசித்த போது ஒரு எழுத்தாளர் நண்பர் அவரை வந்து நான் பார்த்தேன். அவர் சொன்னார், உங்கள் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு சிறுகதை நான் எழுதினேன். சிறுகதையை எழுதி முடிச்சுட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த கதையை படித்து பார்த்தேன். அந்த கதையில் ஒரு இடத்துல கூட ஜாதி பேரே இல்லை. ஆனால் அவர் வந்து ஜாதி பேரெல்லாம் போட்டு தான் இது வரைக்கும் கதை எழுதியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, என்னைய அறியாமலே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஜாதி பேர் போடக்கூடாதுன்னு என் மனசில் பதிவு, என்னை அறியாமலே ஜாதி பேர்லாம் இல்லாமல் நான் வந்து அந்த கதையை எழுதியிருக்கேன், இந்த அளவுக்கு இந்த விஷயம் என்னையோ உள்ள பாதிச்சிருக்குது அப்படின்னு சொன்னார். மேலாண்மை பொன்னுச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ப்ரோக்ரெசிவ் ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவரெல்லாம் இருந்தவர், இப்போ இறந்து போயிட்டார், சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அவர் சொன்னார், நான் எழுத நினச்சிருக்கக்கூடிய நாவலை இப்போ எழுதுவதற்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, இதை எழுதாமலே நான் போயிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி மற்ற எழுத்தாளர்களுக்கு பல பேர்த்துக்கு இந்த மாதிரி எழுத நினைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எழுத முடியாமல் போகிறது, அல்லது எழுத்து பாணியை மாற்றுவது, தான் எப்படி எழுத வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எழுத முடியாமல் போகிறது, இப்படியெல்லாம் இந்த மாதிரியான மனநிலையெல்லாம் வருது. இதை பற்றியெல்லாம் நாம் வந்து நம்ம சமூகத்தில் நாம் கவலைப்படணும், யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக நாம் எழுத்தாளர்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, கருத்து சுதந்திரத்திற்கு எல்லைங்கிறது எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த என்னுடைய பிரச்சனையில் இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கில் சஞ்சய் கிஷன் கவுல், நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருக்கார். அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக அப்போ இருந்தார். எஸ்கே கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அந்த விஷயத்தில் ரொம்பவும் தெளிவான பார்வை கொண்டவர். அவர் இந்த ஓவியர், அந்த ஓவியர் யார், கார்ட்டூன் வரைஞ்சு இல்லை மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், ஒரு இஸ்லாம் பேர் வரும், அந்த பெயர் மறந்து போயிட்டேன், எம் எஃப் ஹுசைன் உடைய வழக்கில் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு தீர்ப்பு கொடுத்தவர். இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சம்பந்தமான பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த தீர்ப்பிலிருந்து கோட் பண்ணுறது வந்து வழக்கமாக இருக்குது. அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவர் வந்து இந்த வழக்கை, இந்த மாதுரபாகன் சம்மந்தப்பட்ட வழக்கை அவர் விருப்பப்பட்டு அவர் எடுத்துக்கிட்டார். அவரும் இன்னொரு புஷ்பா நாராயணசாமின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பெஞ்சு, ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சு வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையில் இந்த வழக்கில் அவர் ரொம்ப ஆர்வம் காட்டினார். அவர் இது சம்மந்தம் நல்ல பார்வை உள்ளவர், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாமும் படித்து வைத்திருக்கக்கூடியவர். அவர் வந்து தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பு உண்மையில் அது இங்கிலீஷில் இருக்குது. அந்த தீர்ப்பு வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி புத்தகமாக தமிழில் வெளியிட்டாங்க. அது மலையாளத்தில் கூட அது புத்தகமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். யாராவது இங்கிலீஷ்லேருந்து பண்ணுனா தமிழில் அது புத்தகமாக வர வேண்டியது. அவ்வளவு அற்புதமான ஒரு தீர்ப்பு அது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பக்கம். இப்போ சார் வந்து மாதுரபாகனை பற்றி உங்ககிட்ட ரொம்ப விலாவாரியாக பேசினார். அது மாதிரி ஒரு விமர்சனப்பூர்வமாக அந்த நாவலை அணுகி, அது ஒரு ஜட்ஜு எழுதுனதாகவே, சட்டம் படித்தவர் எழுதுனதாகவே தெரியாது, ஒரு இலக்கிய வாசகர், ஒரு ரீடர் வந்து ஒரு நாவலை எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்த்து அவர் 25-30 பக்கம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதில் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்க, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், யாருக்கும் அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு உரிமை உண்டு. அவங்க என்ன வடிவத்தில் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வடிவத்தில் வெளிப்படுத்துவதற்கு உரிமை உண்டு. இப்போ அதை நீங்கள் வாசிக்கிற உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், புத்தகத்தை மூடி வச்சுருங்க. உங்களுக்கு பிடிக்காத ஏன் படிக்கிறீங்க புத்தகத்தை? அவர் அப்படியே தான் சொல்கிறாரு,
புத்தகத்தை மூடி வச்சிருங்க, இல்ல தூக்கி வீசிருங்க. அதுதான் உங்களுடைய ரியாக்ஷனா இருக்கணும். இந்த கருத்தை வெளிப்படுத்தின ஒரு மேல தாக்குதல் நடத்துறது அதெல்லாம் உங்களுடைய ரியாக்ஷனா இருக்கக்கூடாது. அது கருத்து உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. கருத்துரிமைக்கு கருத்துரிமை எப்ப காப்பாற்றப்படும்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்தை உங்களால வாசிக்க முடியலன்னா விட்டுருங்க, வாசிக்காதீங்க அப்படிங்கிறதான் அவரு ரொம்ப தெளிவா அதுல சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அதனுடைய கடைசி பகுதி பார்த்தீங்க சொன்னா, அந்த பகுதியை நான் இப்போ இன்னைக்கு திருப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு வந்து அந்த கடைசி வாக்கியம் தான் காரணம். அவர் சொல்றாரு, எழுத்தாளர் தன்னுடைய துறையில் தொடர்ந்து இயங்க வேண்டும், எழுதுங்கள் அப்படின்னு எனக்கு கட்டளை போட்டிருந்தது அந்த தீர்ப்பு. ஆமா, ரைட் அப்படிங்கிற வாசகம் தான் கடைசியில இருந்தது. அது எனக்கு கட்டளையாக இருந்தது. நான் அந்த தீர்ப்பை படித்த உடனே வந்து நண்பர்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் இந்த சமயத்தில் அனௌன்ஸ் பண்ணுங்கள் திரும்ப எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. நான் அப்போ அந்த தீர்ப்பை படித்து பார்த்துட்டு நான் திரும்ப எழுத வர்றேன்னு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணேன். ஏன்னு சொன்னால், ஒரு கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நீ எழுதுன்னு நமக்கு உரிமை கொடுக்குது, உன்னுடைய உரிமை இது, நீ எழுது அப்படின்னு சொல்லுது. அது கருத்துரிமைக்கான, எனக்கு தனிப்பட்ட ஆள் இல்லை, கருத்துரிமைக்கான ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்போ அதை நான் மதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் மதிக்காமல் விட்டுவிட்டால் அது ஒரு சமூக குற்றம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆக அப்பதான் அந்த தீர்ப்பை மதித்து அவர் எனக்கு போட்ட கட்டளையை ஏற்று நான் திரும்ப எழுத வர்றேன்னு நான் அறிவிச்சேன். ஆக அது மாதிரி ஒரு நீதிமன்றம் வந்து கருத்துரிமைக்கு ஆதரவாக அவ்வளவு அருமையான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியது. அதில் அவர் இப்படி தான் சொல்றார், நீ புத்தகத்தை மூடி வச்சிரு அப்படிங்கிறார். ஆக நாம அதுதான் நான் சொல்றேன், கருத்துரிமை அப்படிங்கிறது அதுதான். நீங்க உங்க கருத்தை எந்த கருத்தாக இருந்தால், எனக்கு பிடிக்காத கருத்தா இருந்தாலும் சரி, அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கான உரிமையை நாம மறுக்க கூடாது. அது அதை பற்றி விவாதிக்கலாம், அதை அதற்கு எதிராக எழுதலாம், எதிராக பேசலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா அந்த கருத்தை வெளிப்படுத்தியவர் மேல நீங்க ஒரு பிசிக்கலான ஒரு தாக்குதலை நடத்துவது, அவருடைய வாழ்க்கையை பறிப்பது, அவர் இயங்கக்கூடிய ஒரு வெளியே ஸ்பேஸ் அதை வந்து பிடுங்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஆக அந்த விஷயத்தை நாம் வந்து பார்க்கணும். ஆனால் நாம் இப்போ என்னுடைய பிரச்சனையில் நடந்த இதையெல்லாம் ஒட்டி அதற்கு பின் விளைவுகளை பற்றி நான் இப்போ நான் யோசிக்கிறேன். அது மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் என்னத்தை தருது, என்ன நாம் இயங்குறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கக்கூடியதாக இருக்குதா, அந்த ஸ்பேஸை நாம் திரும்ப பெறுவது அப்படிங்கிறது எப்படி, அந்த கோணத்தில் நான் வந்து யோசிக்கிறேன். ஆக அதை ஒட்டி தான் உங்ககிட்ட சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறேன். இதில் எனக்கு நான் ஒரு முடிவாகவும் நான் சொல்லலை. இப்போ ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு விதமான எதிர்கொள்ளல் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இது. நிறைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளியில இருந்து ஆதரவு தெரிவித்து வந்த போராட்டங்கள், இயக்கங்கள், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போ கேரளாவில் நடந்ததும் சரி, தமிழ்நாட்டில் எழுத்தாளர்கள் பல பேர் கூடி 400-500 பேர் கூடி சென்னையில் வந்து எனக்கு ஆதரித்து போராட்டம் நடத்தினாங்க. அது எனக்கு ஆதரிச்சுன்னு நான் இப்போ வந்து சொல்கிறது கூட தவறு. அது கருத்துரிமையை ஆதரித்து, ஏன்னு சொன்னால் எனக்கு வரக்கூடிய பிரச்சனை நாளைக்கு யூமாவாசைக்கு வரலாம், இன்னொரு எழுத்தாளருக்கு வரலாம், இந்த மாதிரி தொடர்ந்து இருக்குது. ஆக ஒவ்வொரு எழுத்தாளரும் இதில் பங்களிப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அது மாதிரி வெளியில் இருந்து வந்த ஆதரவு அப்படிங்கிறது உண்மையில் எதிர்த்தவர்களை பின்வாங்க செய்தது அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த விஷயங்களை நான் இன்னும் கூட விலாவாரியாக பேசுகிற மனநிலை எனக்கு கிடையாது. ஆனால் உண்மையில் இந்த மாதிரி ஒரு புறம் சார்ந்த போராட்டங்கள் ஒரு பங்கை வகிக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் பார்த்து நாம் இந்த கருத்துரிமை சார்ந்த விஷயங்களை இன்னும் பல கோணங்களில் பல தளங்களில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு சார்ந்த விஷயம்தான். அதனால் இதில் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொன்னது பிடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. கேட்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.